இப்போது நீங்கள் பார்க்கப் போகும் காட்சிகள் அனைத்தும் இதே உலகத்தில் நம்மோடு பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சராசரி மனிதனின் உண்மை நிகழ்வு. போய் கடல்ல ஒலை போடும் போது போட்டு எடுத்துட்டு வந்து வலையை அறுத்து விட்டு எங்களை எல்லாம் அடிச்சு
சித்திரவாதம் கூட ஆரம்பிச்சுக்கிறோம். அந்த மீன் பிடிக்கிற போற தொழில கூட சித்திரவாதம் பண்ணிடும். எல்லாம் தப்பிச்சு வந்திருக்காங்க பாருங்க. என்ன பண்ண சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. மீன் தொழிலுக்கும் போக முடியாது, மோல் அடிக்கவும் போக முடியாது. உங்க வீட்டுல தான் இருக்கு. ஏதோ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வந்து எனக்கு துணியை மாற்றி விட்டு போறாங்க, எனக்கு ஊற்றி விட்டுருவாங்க. இப்போ கூட என் உடம்புல தேய்ச்சா அழுகு வரும். ஏன்னா வாட்டு ஒரு நாள் தான் அவங்க செய்ய முடியும். அவங்க பொழப்ப பார்க்கணும். எல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டதான் அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா இல்லை. நாங்கள் படுற கஷ்டமே ஒரு வேலை சோத்து. யாரும் எங்களை கை தூக்க ஆளே இல்லைங்க. அதே கிடையாது. என் வாழ்க்கையே தான் கொஞ்சம் சாப்பிட போதும். ஒரு நாளைக்கு எத்தனை வேலையா சாப்பிடுங்க? ஒரு வேலைக்கு நாங்க சொல்ல முடியாது. மாலத்துக்கு போனா அன்னைக்கு எங்களுக்கு ராஜா சோறு. ஒரு வேலை ரோட்ல பிச்சை போடுவாங்க, எத்தனை வந்து கல்யாணம் சத்துறாங்க, அங்க வந்து சோறு எடுத்து போடுவாங்க, அதை வாங்கி சாப்பிடுவோம். ஓ, கல்யாணத்துல மீறதெல்லாம் வந்து இந்த இடத்துல எப்ப எத்தனை போடும்போது அதை வாங்கி சாப்பிட்டு எங்க வயிற்று கழுவிடும். திறமைகள் இருந்து உங்களோட திறமையெல்லாம் வெளிக்காட்டுறதுக்கு யாருமே ஒரு வாய்ப்பு தர்றதே கிடையாது. சரி, எங்களெல்லாம் உற்சாகமா தூக்கி விட ஆள் இல்லை. எங்க போய் சம்பாதிக்க முடியும்? நடக்க முடியல. அப்படியே கொஞ்சம் தாங்கி நடந்தா கூட ஒரு பத்தடி போன திருப்பா. உங்களால எந்த தொழிலுக்கும் போக முடியும்? போக முடியல. இதுல ஏதோ வாடகை யாரும் ஒரு நாளைக்கு வருவானு, இதை கொடுத்தா ஒரு 50 ரூபா தருவானு, எத்தனை போய் வாங்கிட்டு வந்து வாடகை. அந்த வாடகை வரவர்களும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வாடகையா சார்? இப்போ இது ரெண்டையும் கொடுத்தா போனாக்கா 100 ரூபா கொடுத்தாங்க. 100 ரூபா வந்துச்சு. இப்போ இருக்கிற விலைவாச்சி அந்த 100 ரூபா பச்சம் குடும்பத்துக்கு. இதால என் குடும்பமே செதுக்கி போய் இன்னைக்கு அராஜா கிடையாது. இந்த தொழிலை வச்சு என்னால் என் பொண்டாட்டி பிள்ளை கூட சோறு போட முடியல. என் கால் நல்லா இருந்தாங்கன்னா போய் கொழுத்து விளையாது செய்வேன். அதுவும் முடியல. மீன் பிடிக்க போனா கடலுக்கு போனா இலங்கைக்காரன் சொல்லி என்ன பண்ண சொல்றீங்க? இந்த தமிழர்கள் எல்லாம் பாவம் பண்ணுவாங்களா? நாங்க இப்படிதான் வாழணுமா? நாங்க இப்படிதான் இருக்கணுமா? ஏழைப்பட்டவன் ஏழையாவே தான் இருக்கணுமா? எங்களை கை தூக்க விட ஆளே இல்லையா? ஒரு மீன் பிடிக்க போறவன் குடும்பத்தை விட்டுட்டு போறோம்னா எதுக்கு? நம்ம வீட்டுக்காரர் போய் நான் மீனை பிடிச்சி எடுத்துட்டு வந்து குடும்பத்தை காப்பாத்தி வந்தாலும் போவோம். வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறேங்க. வீடு திரும்ப பிடிக்கும். வயிற்று பழப்புக்காக கடலுக்கு போறவங்களுக்கே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாம இப்ப நடந்துட்டு இருக்கு. அவரோட சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பாக்குற மக்கள் இவருக்காக நீங்க எதனா இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்காக அரசாங்கம் எதனா ஒரு உதவி செய்யணும். ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்கே இருக்கிறவங்கெல்லாம். நாம நல்லா சாப்பிட்றோம், நல்லா இருக்கிறோம். ஆனால் நம்ம கூட தான் இருக்கிற இவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்கெல்லாம். அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இவங்க இத்தனை காலம் இந்த தமிழ்நாட்டில் பிறந்தது இந்த மாதிரி பிறந்தது இவங்க தப்பா? அவங்களுக்குள்ள அவ்வளோ திறமை இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு உதவி கிடைக்காம இருக்குது. அப்படின்னு கைத்தூக்கி கூட ஆள் இல்லை. வா, நான் வேலை தரேன். இந்த வேலையை செய், அந்த வேலையை செய்யணும். எங்களுக்கு கொடுக்க வேலை கொடுக்க ஆள் இல்லை. கவலைப்படாதீங்க, இதை மக்கள் பார்க்குறாங்க. மக்களுக்கும் ஒரு எப்போ மக்களை கஷ்டப்பட்டு முன்னுக்காமல் எங்களெல்லாம் இதெல்லாம் யார் மதிக்கிறாங்க? இந்த மாதிரிலாம் இன்னைக்கு நடக்குது. யார் மதிக்கிறாங்களா? யாரும் மதிக்கிறாங்க. வலிக்கலாம். கவர்மெண்ட் குத்துக்கு கட்டிக்கிட்டு எதுக்கு நாங்க சொல்றது? தானங்க வாழ்றதோட செத்துலாங்க. எங்களை பேரு ஜென்மெல்லாம் இருக்கு, செத்துலாங்க. நாங்க வாழ்றதே வேஸ்ட். பூமி மேல இருக்கிறதே நீங்களாம் பூமா தேவி தாங்க போறோம். யார் இருக்காங்க? இப்படிதாங்க மனுஷன் வாழணும். இந்தியாவில் தமிழ்நாட்டில் இப்படிதான் மக்கள் வாழணும். இப்படிதான் இருக்கணும். இப்படிதான் ஒத்துஜி பண்ணி ஒன்று தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்படிதான் நல்ல மாதிரியா இருக்கணும். ஒருவேளை சோறந்தா நிம்மதியா சாப்பிடணும்னு எங்களுக்கு யார் சொல்றோம்? ரொம்ப கெட்டு நடந்து போய் வாழ்றாங்க வாழ்க்கையில. அந்த கைத்துக்கு ஒரு ஆளே இல்லை. கிராமிய கலை அழிஞ்சிட்டே வர்றதுக்கு இவங்களும் ஒரு உதாரணம். இவங்க நிறைய திறமைகளை வச்சுக்கிட்டு 49 வயசாகுது.
என்ன வேணும்? கல்லு உடைப்பேன், தேங்காய் உடைப்பேன், தவளைப்பானை தூக்கம், கலர் பாட்டில் ஓபன் பண்ணுவேன், குட்டிங்களுக்கு செங்கல்ல உடைப்பேன். எந்த சத்தியம் இல்லாம உட்காந்துருக்குது. இந்த கிராம கல்லிலேயே ஆட முடியாது. இந்த கல்ல தலங்க கட்டி ஆடுறனாக்கா, இவன் ஆடுறனாக்கா, அந்த மாதிரி பேரும் புகழ ஏத்தவன். நீ ஒன்னும் வசதி இல்லாம உட்காந்து யார் என்ன பண்றாங்க? இந்த மோன தொழிலுக்கும் போக முடியல, கரகாட்டம் கிராம கலைக்கும் போக முடியல, மீனும் பிடிக்கவும் போக முடியல. எந்த தொழிலை வச்சு பழகிறது? யாரு இருக்கிறா? எங்களுக்குன்னு பேக்ரவுண்ட்ல இந்த ஏழப்பட்ட மக்களுக்கு பேக்ல குரல் கொடுக்க யார் இருக்கிறா சொல்லுங்க? இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு யார் இருக்கிறா? யாரும் இல்லைங்க. இப்படிதாங்க வாழணும். எங்க தலையில போட்ட எழுத்த அப்படி என்னென்ன ஊருகள்லாம் வரானுங்க, அவங்க எல்லாம் பொழைக்கிறான். எங்களை ஒருத்த மதிக்க மாட்டான். கடல் அவங்களுக்கே வராத அளவுக்கு கூட நாங்கள் மீன் பிடிச்சிருக்கோம். ஆனா எப்படிதான் வராங்க, எங்க இருந்து வராங்க, ஏதா வராங்கன்னு தெரியல. ஒரு 25 அடி 30 அடி தூரத்துல இருந்து சட்ட 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 நட்டி அடுத்த போட்டுக்கிட்டலாம் ஓட்ட போட்டு பிச்சுக்கிட்டு வருது. அதுல தப்பிக்கிறது தான் நான். அதுல போறவங்கெல்லாம் அந்த கடலுக்கு ஏற இலங்கையில கொண்டு போய் எங்களை பண்ற சித்திரம் கையா இருக்கிறது, கால இருக்கிறது, உடம்புகளை கீறது, மண்டைகளை பிடிச்சி செவுத்துல இடிக்கிறது, சூகாலையில எட்டி உதைக்கிறது. சோத்தை எடுத்துட்டு வந்து அப்படி கிட்ட வைக்கிறது, இழுத்துக்கிறது, அந்த கஞ்சி குடிக்கிறதோட செத்து போயிடலாம். அவ்வளவு கொடூரமான கஞ்செல்லாம் கொடுக்குறாங்க. அதுலாம் தப்பிச்சு வந்தேன். எத்தனை ஏரியா இருக்கு, அத்தனை ஏரியா இல்லாம எங்களை மாரி கஷ்டப்படுறவங்க மீன் பிடிக்க கடலுக்கு போவாங்க. அவங்களுக்கு அது பொழப்பு. எங்களுக்கு கடலுக்கு போனாதான் எங்களுக்கு சாப்பாடு. கடலுக்கு போகலன்னா எங்கள் வயிற்றுக்கே கூப்பாரு. நீந்திர கரையானுங்கன்னு சொல்லுவோம். கடலில் நீந்தி வந்து எங்கள் உயிரை காப்பாற்றும். இந்த மாதிரி நடக்கும் போது மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. அதுக்கு அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அப்புறம் இந்த மாதிரி கிராமிய கலைகள் அழிஞ்சிக்கிட்டே வருது. அதை காப்பாற்றுறதுக்கும் அதை பாரம்பரிக்கிறதுக்கும் நம்மளோட சென்னையினாலே நம்மளோட பழைய நாட்டு பழைய பெருமைகள் தான் நம்ம சென்னையை வந்து பெருமைப்படுத்துது. நம்ம சென்னை தமிழ்நாடு அப்படின்னாலே நம்மளோட பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரம், அதெல்லாம் தான் நமக்கு பெருமை சேர்க்குறது. இப்போ என்ன மற்ற எல்லா நாடுகளுக்கு முன்னாடியே நம்ம தலை நிமிர்ந்து நிற்கிறோன்னா நம்ம கலாச்சாரம் தான். அந்த கலாச்சாரத்தை சீர்குலையாக நம்ம விடக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பாரம்பரிய கலைகளை அழிஞ்சிடாமல் அவங்கள பராமரித்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து வாழ்க்கையில் அவங்களுக்கு அவங்களோட தரத்தை கொஞ்சம் உயர்த்தி அவங்களுக்கு அவங்களோட திறமை நிறைய திறமை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களெல்லாம் வந்து சீர் பண்ணி அது அவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் வந்து அவங்களுக்கு மனசில் ஒரு நிம்மதியும் அவங்க இங்கே பிறந்துட்டாங்க, அவங்க தமிழ்நாட்டில் பிறந்துட்டாங்க. அவங்க அதனால் அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. அவங்களோட கலையை அவங்களுக்கு அதுதான் தெரியும். அதனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களோட கலையை வளர்க்கறதுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும், இவங்களோட கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். குற்றம் செய்தவனை கூட கூண்டில் ஏற்றி விசாரணை செய்த பிறகே தண்டனை கொடுக்கப்படுகிறது. நாட்டில் வெடிகுண்டு வைத்து பல உயிர்களை கொன்ற தீவிரவாதிகளை கூட நாம் அடுத்த நொடியே கொன்று விடுவதில்லை. மரண தண்டனை பெற்ற சில விசக்கிருமிகளுக்கு கூட கருணை மனுவால் ஆயுள் தண்டனையாக மாற்றம் செய்திருக்கிறது இந்த ஜனநாயகம். இதே ஜனநாயக நாட்டில் இந்திய பெருங்கடலில் சில விட்டில் பூச்சிகள் வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விசாரணையின்றியும் காலதாமதமின்றியும் முன்னறிவிப்பு இன்றியும் மனிதர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த சிங்கள இராணுவம். இதையெல்லாம் உலக மனிதர்கள் தன் ஊனக்கண்களால் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். விசாரணையின்றியும் காலதாமதமின்றியும் முன்னறிவிப்பு இன்றியும் மரண தண்டனை கொடுப்பது கடவுளாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படியென்றால்
இந்த சிங்கள இராணுவம் கடவுளா? உலக மக்களே, நீங்களே வணங்கும் கடவுளிடம் கேட்டு விடை சொல்லுங்கள். சிங்கள இராணுவம் கடவுள் என்றால் நாம் வணங்கும் அனைத்து மத கடவுள்களும் போலியானவர்களா? இதற்கும் நீங்கள் விடை சொல்லியே ஆக வேண்டும். இந்த விட்டில் பூச்சிகளை கையில் எடுத்துக்கொண்டு விளம்பரத்திற்காகவோ அரசியல் காரணத்திற்காகவோ நாங்கள் போராட்டங்களை தொடரப்போவதில்லை. இங்கு இதற்கான போராட்டங்கள் எல்லாம் போலியானதாக போய்விட்டது. இவர்களை நாங்கள் ஒரு இந்தியனாகவோ ஒரு தமிழனாகவோ பார்க்கவில்லை. அதையும் தாண்டி இவர்களெல்லாம் ஒரு சராசரி மனிதர்கள். உலக மக்களே, இங்கு ஒரு சராசரி மனிதனின் சுதந்திரம் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதே நிலை நாளை நமக்கும் வரலாம். எங்கள் நோக்கம் இந்த விட்டில் பூச்சிகளுக்கு விடியல் எப்போது? இதற்கு விடை கிடைக்கும் வரை எங்கள் தேடல் தொடரும். மீண்டும் சொல்கிறோம், இது ஒரு போராட்டம் அல்ல, விடை தேடும் வெற்றி பயணம்.